ஏண்டா பிச்சத்தை படி வைக்க போற? நான் ஏன்பா ஸ்கூலுக்கு போகணும்? நீ தம்மா ஸ்கூலுக்கு போகணும். சரிப்பா. பீஸ் கட்டலையேப்பா. நாளைக்கு கண்டிப்பாக கட்டிடலாமா? நீங்கள் நேற்று கூட இதே தான் சொன்னீங்க. குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நா டீ கொண்ணா டீனா. ஏய் போறேன் ரா. கொண்ணா கிரே. டீலையும் மாடா பிரிக்கிறீங்க. அண்ணா முழுக்காளி வளானா இருக்கு, ஆனா நீங்க சம்பத் சேர்த்து ஒரு மாசம் கூட ஆகலடா. பிள்ளைங்க கூட உடம்பு தொட முடியல, அவ்வளவு நாத்தம். நான் வரலடா. இப்பெல்லாம் மழை காலண்ணா, இறங்கி குத்தி விட்டா போதண்ணா, ஓடிடுண்ணா. வேணண்டா. பீஸ் கட்டலையேப்பா. மாரி நான் போலாம். ஐயா
வணக்கம். என்னப்பா மாறி சொல்லியிருந்தாங்க? இதான் செய்ய மாட்டிய? இல்லைங்க, நான் செய்வேன். செய்வியா? ஆமாங்க. சரி சரி, நீ அங்கே வந்துரு. ஆ சரிங்க. குத்துரா, குத்து. அஜிலி பிஜிலி ரசமல்லி வாண்ணா. எங்கேயோ வந்துட்டான்டா. எங்க தெருவுக்கார பையனா, வேலை வேணும் வேலை வேணும்னு பின்னாடியே சுத்தி நிக்குது. சொன்னா கேட்கவே மாட்டானா. படிக்கிற வயசுல ஏன்டா அந்த இளவு தான் வரலையா? எங்க அப்பன் சொன்னான். அதுக்கு ஏன்டா எங்க வந்த? பாஸ் காம்படிஷனே இல்லாத வேலை இந்த வேலை தான் பாஸ். இங்க போறவன் ஜாஸ்தி, அழறவன் தான் கம்மி. இதை அப்படி கொஞ்சம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு 2 2 2 2 2 கக்கு சென்டர். ஐயா பார, அதுக்கப்புறம் இவனுங்க அப்ப போற வேகத்துக்கு நம்ம தர கவர்ல கழிஞ்சாலும் கழியுவானுங்க. இந்த ஐடிஐ பிபிஓ போற படிச்ச பசங்களா நம்ம பிள்ளைங்கிட்ட வந்து வேலை கேட்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். கஸ்டமர் கேர் கூட இருக்கு பாஸ், ஃபுல்லா ரிச் கேர்ள்ஸ். இப்படிதான் இப்படிதான் வேலைக்கு போகணுங்க. போய் ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. அந்த இளவு தான் வரலையே. வரும், நான் நம்புறேன். இப்போ போய் படி. போதானா? தள்ளு, போகுது தள்ளு. அண்ணா அண்ணா அண்ணா, ஐயோ ஐயோ அண்ணா 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 அண்ணா, ஐயோ 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 அண்ணா 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 பேசுங்க அண்ணா அண்ணா பேசுங்க அண்ணா 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 பாருங்க அண்ணா பாருங்க அண்ணா. அக்கா தண்ணி கொடுக்கா, கூட வந்துரு, அடிபட்டுதுக்கா அக்கா. வேலைக்கு போய் மாட்டிக்கிறானே இவனுக்கு, அந்த நிலைமை வரணும். எங்க உங்க அப்பா? பா வரமா? ஒரு ஆள் குறையுது பா. நான் வரலங்க. ஏன்? வாங்க. ஏன் வரல? பயமா இருக்குங்க, செத்துருவேணும்னு பயமா இருக்கு. ஒரு நெருக்கடி இறங்கி தப்பிச்சுட்ட, அதே நெருக்கடி மறுபடியும் வரலாம்ல. எங்க வீட்டு பிள்ளைங்கெல்லாம் அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு சொல்லிக்க முடியல. இந்த வேலையில சம்பாதிக்கலாம் முடியுது, ஆனா வாழத்தான் முடியல. நான் வரலங்க, விட்டுருங்க. டேய், நீங்களே இந்த வேலை செய்யலன்னா யாரா செய்வான்? நீ செய்ய? இதெல்லாம் நீங்க தான்டா செய்யணும். நீங்க வாயிரன்னா பி வாரிதான ஆகணும். ஏன் இத பத்தி வச்சுக்கிற பொண்ணு, இந்த பொண்ணு வாரிதான ஆகணும். வேணா, என் குழந்தை படிக்க வைக்க போறேன், பேசாம போயிடு. ஏண்டா பிச்சத்த படிக்க வைக்க போற? வாழணும். இவங்க எல்லார் முன்னாலையும் இதே ஊர்ல வாழ்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும்.
அண்ணா, ஏதாவது பெருக்கி துடைக்கிற மாதிரி வேலை இருந்தா கொடுங்கண்ணே. அண்ணா, ஏதாவது வேலை இருந்தா புதுசாக இப்போ தானே கடலாம் திறந்துருக்கேன். நீ வர கண்டது கைசெல்லாம் தொட்டு வந்திருப்ப. நீ உள்ளே வந்து கிடைக்க நாயிடுச்சுண்ணா. யோ, போயா எங்கேருந்து? ஒரு தடவை சொன்ன கேங்க மாட்டா. பா, கண்டெல்லாம் வரத்துக்கு என்ன கக்குசா. ஆச்சு நான் எல்லாம் என்னால் தானா மன்னிச்சுன்னா. காலைல காண்ட்ராக்டர்னா பார்த்தனா, நீ பேசந்தானே கரெக்டு. நாமெல்லாம் கீர்த்தனால் தானே அவங்களால காலைல போக முடியுது. நாமெல்லாம் வேலைக்கு போகலான்னா அவனுக்கு எப்படி போகிறானு பார்த்துடலாண்ணா. விடுண்ணா. முடியாதுடா, அசிங்கமாயிட்டா. எப்படிண்ணா அப்படியே சுத்தம் பண்ணி நாடி கிடக்கும்டா. ஐயோ, ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் கத்தணும் போல இருக்கு. எனக்கு இந்த வேலை பிடிக்கலன்னு. ஆனா இந்த வேலை நீ சொல்ற மாதிரி இந்த வேலையை நம்ம செய்யலன்னா வேற ஒருத்தர் தாண்டா தேடுவாங்க. இவனுங்க நம்மளை தேட மாட்டானுங்க. இவனுக்கு தேவை ஒரு பீச்சாங்க தாண்டா. நம்மளோட இந்த வேலை போயிடும்டா. பிள்ளைங்களாச்சும் தூக்கி விட்டுறணும். பள்ளத்தில் விழுந்துட்டா ஏறோம் ஏறோன்னு நம்ம மேலேயே மண்ண வாரி போட்டுட்டோம்டா. ஆனா பிள்ளைங்களையாச்சும் தூக்கி விட்டுருண்டா. நம்மளோட இது முடிஞ்சிடும். சரிண்ணா. பிள்ளைங்கிட்ட போகக்கூடாதுடா. சாதனை படைத்தார். தெருக்குப்பைகளை அகற்றும் கருவியை எளிமையான முறையில் அனைவரும் பயன்படுத்தும்படி செல்வன் ரவி அவர்கள் கண்டுபிடித்துள்ளார். கக்கு சென்டர் சாதனை படைத்தார். அட்ரஸ் தெரியாது. வேலை கட்ட பயனாச்சு. நமக்குள்ள போனா இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு ரொம்ப தூரம் போகணும்டா. ரொம்ப தூரம் எல்லாம் இல்லைங்க, பக்கத்துலதான் போயிடலாம். எப்படி பேச்சுனா குழந்தை அவன் நம்ம வருங்காலம்டா.